முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்தார் சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் சுமார் ஐம்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் ஐம்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு சதுரடி பரப்பளவில் பீனிக்ஸ் பறவை வடிவில் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெயலலிதா நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் பின்னர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஜெயலலிதா நினைவிட வளாகத்தில் அறிவுத்திறன் பூங்கா கருங்கல்லால் ஆன நடைபாதை ஒரு லட்சத்து இருபதாயிரம் சதுரடி பரப்பளவில் கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பகுதி புல்வெளி மற்றும் நீர் தடாகங்கள் மற்றும் அலங்கார மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன நாட்டிலேயே அரசியல் தலைவர் ஒருவருக்கு நினைவிடத்தில் டிஜிட்டல் முறையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அஇஅதிமுகவை வழிநடத்திய ஜெயலலிதா நாட்டிலேயே நீண்டகாலம் பதவி வகித்த பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவராவார் என்றார் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்ததோடு பெண்களுக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் புதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்